மற்றவெல்லாம் நான் பிள்ளை மாதிரி நான் செட்டியாரு நான் முதலியாரு நான் நாயுடு நான் அந்த சாதி இந்த சாதி சாதி விடாம பிடிச்சுக்கிட்டே ஆயிரம் தலைமுறையா அவன் கிளைம் பண்ணிக்கிட்டே வரான். ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற அடையாளத்தோட ஒன்னா சேர்ந்தா 30 கோடி பேர். இந்த 30 கோடி பேர் கன்சால்டேட் ஆனா இந்தியாவின் நிரந்தர பிரதமர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தான் வர முடியும். வேற எவன அதுக்கு ஆசையப்பட முடியாது. மேல் சாதி மேல் சாதி தான், கீழ் சாதி கீழ் சாதி தான், மேல் வர்ணம் தான், கீழ் வர்ணம் கீழ் வர்ணம் தான், பிராமணன் தான் எல்லோருக்கும் மேலானவன், திராவிடனுக்கு மேல் எவனும் இல்லை. இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் தான் ஓபிசி, ஒராத ரெண்டாலும் தான் எஸ்சி, வரவே முடியாது, தலைகீழ நின்றால முடியாது. ஒரே நாளில் 10 லட்சம் பேரை இதிலிருந்து வெளியேற்றிய தாக்குதலை நடத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆட்சி மாற்றம் அவ்வப்போது நிகழ்ந்தாலும் கூட யாருடைய ஆட்சி காலத்திலும் இது பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொண்டார். இந்துத்துவத்தை தோற்றுவித்தவர் யார் சொல்ல முடியாது? பார்ப்பனரை போய் நீ அண்ணன் சொல்ல முடியுமா? மாமன் மச்சன் உறவு கொண்டாட முடியுமா? சகோதரத்துவம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை உடைத்தெறிந்து விட்டு ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம். இன்றைக்கு சமூக நீதினால் அதிகாரபூர்வமாக அரசு அறிவித்திருக்கிறது. தந்தை பெரியார் பிறந்த நாளை ஒரு தனிநபர் கொண்டாட்டமாக கருதாமல் கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரு விழாவாக இதை மாற்ற வேண்டும், மக்கள் அப்படி உணர வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக அரசு இந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்திருக்கிறது. உறுதிமொழி ஏற்பு என்பதையும் அறிவித்து எப்படி அந்த உறுதிமொழி அமைய வேண்டும் என்பதையும் வரையறுத்து தலைமைச் செயலாளரிலிருந்து கடைசி ஊழியர் வரையில் இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் அரசு அதிகாரிகளும் அரசு பணியாளர்களும் சமூக நீதி நாள் உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். பெரியார் சிலைகளின் அருகே நின்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் இந்த உறுதிமொழியை நாம் ஏற்றிருக்கிறோம். சமூக நீதி என்கிற இந்த கோட்பாடு 1000 தலைமுறைகளாக இங்கே நிறுவப்பட்டிருந்த ஒரு சமூக கட்டமைப்பை தகர்த்து வருகிறது. பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்பது இங்கே நிறுவப்பட்டு 1000 1000 தலைமுறைகளாக அவை அந்த கருத்து கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டு அந்த சமூக ஒழுங்கு எத்தனை ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த அதில் எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. 1000 ஆண்டோ 2000 ஆண்டோ அல்லது 3000 ஆண்டோ ஆண்டுகள் எத்தனை இருந்தாலும் இடையிலே எவ்வளவோ ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன, மொழி கலப்பு நேர்ந்திருக்கிறது, இனக்கலப்பு நேர்ந்திருக்கிறது, கலாச்சார கலப்பு நேர்ந்திருக்கிறது. இவ்வளவு நிகழ்ந்தும் சாதிய சமூக கட்டமைப்பில் எந்த நிகழ்வும் ஏற்படவில்லை. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆணாதிக்க போக்கில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற அந்த உளவியன், பொது உளவியன், சமூக உளவியன் இன்னும் இறுக்கமாகவே இருக்கிறது, கெட்டி தட்டி போய் கிடக்கிறது. அது எந்த மாற்றமும் நிகழவில்லை. எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், எத்தனையோ மகாத்மாக்கள் தோன்றினார்கள், எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் தோன்றினார்கள், எவ்வளவோ தத்துவ அறிஞர்கள் தோன்றினார்கள், ஆனாலும் கூட இந்த சமூக உளவியலில் எந்த மாற்றமும் நிகழாதவாறு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்றால் நாம் மிகவும் கவனமாக இதை பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் இன்றைக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது, சிறு மாற்றம் நிகழ்ந்து வருகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் சமூக நீதி என்கிற கோட்பாடுதான். சமூக நீதியை வெறும் இடஒதுக்கீடாக பார்த்துவிடக்கூடாது. இடஒதுக்கீடு என்பது ஒரு உத்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி. மக்கள் தொகை அடிப்படையில் எனக்கு இத்தனை இடங்கள் வேண்டும், 100 இடங்கள் ஒரு துறையில் இருக்கின்றன என்றால் கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ 100 இடங்கள் இருக்கின்றன என்றால் அந்த 100 இடங்களில் விளிம்புநிலை சமூகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், அந்த முன்னுரிமை உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும், சட்டப்பூர்வமானதாக இருக்க வேண்டும், அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், அது நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உத்திதான் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. இந்த ரிசர்வேஷன் என்கிற ஸ்ட்ராட்டஜி கையாளப்படுவதற்கு பின்னிருந்து இயக்கக்கூடிய ஒரு கருத்தியல் தான், அதற்கான செயல்திட்டங்களை வரையறுக்கக்கூடிய வாய்ப்பை தந்த ஒரு கருத்தியல் தான், கோட்பாடு தான் சோசியல் ஜஸ்டிஸ்.
சமூக நீதி. நமது அரசியமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற பகுத்தளிக்கப்பட்ட அந்த அரசியமைப்பு சட்டம் ஒரு சட்டம் என்று அழைக்கப்படவில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லாவற்றுக்கும் ஆக்ட் என்று பெயர் இருக்கிறது, கோட் என்று பெயர் இருக்கிறது, லா என்று பெயர் இருக்கிறது, ஃபேமிலி லா, இந்தியன் பீனல் கோட், சிஓடிஇ கோட், கோட்னா சட்டம், ஆக்ட் இருக்கு, லேபர் ஆக்ட் இருக்கு, ஆக்ட்னா சட்டம், லேபர் லா ஆக்ட். சட்டத்தை குறிப்பதற்கு இந்த சொற்கள் எல்லாம் இருக்கின்றன. சிஓடிஇ கோட், ஏஏடபிள்யூ லா, ஏசிடி ஆக்ட் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனை அப்படி நாம் லா என்று அழைக்கிறோமா? கான்ஸ்டிடியூஷனல் லா என்று சொல்லப்படுகிறதா? இல்லை. கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகிறதா? கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் கோட் என்று சொல்லப்படுகிறதா? கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் இந்தியாவை கட்டமைத்தல் என்று பொருள். கான்ஸ்டிடியூஷன் என்றால் கட்டமைத்தல். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் இந்தியாவை கட்டமைத்தல் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை உடைத்தெறிந்துவிட்டு ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம் என்பதற்கான ஒரு பிரகடனம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆகவே அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ, அது வந்து வெறும் லா கிடையாது, அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கொள்கை, ஒரு கொள்கை பிரகடனம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வரையறுக்கப்பட்ட, வகுத்தளிக்கப்பட்ட, எழுதி அளிக்கப்பட்ட, அறுக்கொலை செய்யப்பட்ட ஒரு கோட்பாடு அது. அதனுடைய அடிப்படை கூறு என்னவென்றால் சமூக நீதி. அனைவருக்கும் நீதி வேண்டும், ஜஸ்டிஸ். அதில் முக்கியமாக மூன்று சொற்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையான கொள்கையை விளக்கும் சொற்கள், லிபர்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது. சாதிய சமூக கட்டமைப்பு சகோதரத்துவத்தை மறுக்கிறது. ஒரு பார்ப்பனரை போய் நீ அண்ணன் சொல்ல முடியுமா? மாமன் மச்சன் உறவு கொண்டாட முடியுமா? சகோதரத்துவம் கிடையாது. சாதி வந்து சகோதரத்துவத்தை மறுக்கிறது. எந்த சாதியும் இன்னொரு சாதியை அண்ணன் தம்பியாக உறவாட முடியாத அளவுக்கு சமூக கட்டமைப்பு இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. சகோதரத்துவத்தை முற்றாக மறுக்கிறது. கருத்து சுதந்திரத்தை மறுக்கிறது. சுதந்திரம் கிடையாது. சகோதரத்துவம் சுதந்திரம் இல்லை என்றால் சமத்துவம் இருக்கும். ஆகவே சமத்துவத்தை மறுக்கிற, சகோதரத்துவத்தை மறுக்கிற, சுதந்திரத்தை மறுக்கிற ஒரு கருத்தியலின் பெயர் தான் சனாதனம் என்பது. அதனுடைய நேரடி பொருள் நிலையானது, அழிவில்லாதது, மாறாதது என்று பொருள். அது இயங்கியலுக்கே முரணானது. அது எட்டர்னல் ரிலீஜன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது என்று சொல்லுகிற ஒன்றுக்கு பெயர் எட்டர்னல். இந்து மதத்தை அல்லது இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை அவர்கள் அப்படித்தான் வரையறுக்கிறார்கள். எப்போது தோன்றியது என்று யாராலும் சொல்ல முடியாது. கிறிஸ்துவ மதம் தோன்றி 2000 ஆண்டுகள் ஆகின்றன. தோற்றுவித்தவர் இயேசு பெருமான். இஸ்லாம் தோன்றி 1700 ஆண்டுகள் ஆகின்றன. தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம். இதை சொல்ல முடியும். பௌத்தத்தை தோற்றுவித்தவர் பகவான் புத்தர் சொல்ல முடியும். சமணத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர். இந்துத்துவத்தை தோற்றுவித்தவர் யார் சொல்ல முடியாது. ஆகவே இதனை எட்டர்னல் ரிலிஜன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கோட்பாட்டை சனாதனம் என்று அவர்களே அழைக்கிறார்கள். சனாதனம் என்கிற அந்த சொல்லுக்கு மாறாதது என்று பொருள். மாறாதது என்றால் அது இயங்கியலுக்கு முரணானது, அறிவியலுக்கு முரணானது. எல்லாம் மாறும் என்பதே அறிவியல், எல்லாம் ஆறும் என்பதே இயங்கியல். ஆகவே அந்த சொல்லாடலே இயங்கியலுக்கு முரணானது, அறிவியலுக்கு முரணானது. அப்படிப்பட்ட அந்த சொல்லாடல் என்ன சொல்லுகிறது என்றால் இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பை யாராலும் மாற்ற முடியாது, இது மாறாது என்று சொல்லுகிறார். மேல் சாதி மேல் சாதி தான், கீழ் சாதி கீழ் சாதி தான், மேல் வர்ணம் மேல் வர்ணம் தான், கீழ் வர்ணம் கீழ் வர்ணம் தான், பிராமணன் தான் எல்லோருக்கும் மேலானவன், பிராமணனுக்கு மேல் எவனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் படைக்கப்பட்ட கடவுளுக்கும் மேலானவன் பிராமணன். இதுதான் சனாதனம். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்பது இறைவனின் கட்டளை, அது கர்மாவின் பயன். கர்மா என்றால் செயல் என்று பொருள், காரியம் என்று பொருள், வினை என்று பொருள். முற்பிறப்பின் வினை அல்லது முன் வினை, முற்பகன் செய்யும் பிற்பகன் விளையும் என்கிறார்களே, அப்படி முன்னால் நீ செய்கிற பின்னால் நீ எதிர்கொள்ளப் போகிறாய் என்று கர்ம வினை என்று அதை சொல்லுகிறார்கள். எனவே ஒருவன் தீண்டப்படாதவனாக இந்த மண்ணில் பிறந்தான் என்றால் அதற்கு அவன் செய்த கர்மம் வினை பயன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
பார்ப்பனாக ஒருவன் பிறந்தான் என்றால் அது அவன் அகரகாரத்தில் பிறப்பதற்கு அவன் செய்த முற்பிறப்பு தான் காரணம், அது முன்வினை பயன் என்று சொல்லுகிறான். இதையெல்லாம் சொல்லி காலாகாலத்திற்கும் நாடாண்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட, ஆட்சி மாற்றம் அவ்வப்போது நிகழ்ந்தாலும் கூட, யாருடைய ஆட்சி காலத்திலும் இது பாதிக்கப்படாமல் பார்த்து கொண்டார்கள். இந்த சமூக ஒழுங்கு பாதிக்கப்படாமல், இந்த சோசியல் ஆர்டர் பாதிக்கப்படாமல் பார்த்து கொண்டார்கள். ஆகவே முதன் முதலாக இந்த சமூக ஒழுங்கின் மீது, இந்த கட்டமைப்பின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியவர், ஒரே நாளில் 10 லட்சம் பேரை இதிலிருந்து வெளியேற்றிய தாக்குதலை நடத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். உலகத்தில் இவ்வளவு பெரிய மதமாற்றம் இதுவரை எங்கும் நிகழ்ந்ததில்லை. 100 பேர், 200 பேர், 1000 பேர், 5000 பேர் இப்படி வேண்டுமானாலும் மதம் மாறி இருக்கலாம், ஆனால் ஒரே நாளில் லட்சக்கணக்கானவர்கள் ஒரு வாழ்க்கை முறையில் இருந்து முற்றாக அதை உதறி எறிந்துவிட்டு இன்னொரு வாழ்க்கை முறையை நாங்கள் ஏற்கப் போகிறோம் என்று ஒரு முடிவெடுத்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய கலாச்சார புரட்சி, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தாக்குதல். அதை நிகழ்த்திய பெருமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சார்ந்த. ஆகவே சனாதனம் என்கிற கருத்தியலுக்கு எதிரான யுத்தத்தை நடத்திய போராளிகள் தான், சமூக நீதி போராளிகள் தான், சமூக நீதி அடையாளங்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்கள். அம்பேத்கரையும் பெரியாரையும் மொழி, இனம், சாதி, மதம் என்கிற வரம்புகளை கொண்டு ஒருபோதும் அளவிடக்கூடாது. அப்படி அளவிடுவது அறியாமை. அதுவெல்லாம் குறுகியவாதமாக, குதர்க்கவாதமாக, பிற்போக்குத்தனமான வாதமாக மாறும். இவர்கள் சமூக நீதி என்கிற கண் கொண்டு பார்க்கப்பட வேண்டியவர்கள். சமூக நீதி என்பதுதான் அளவு, அதான் ஸ்கேல். சனாதன கருத்தியலுக்கு எதிரான ஒரு கருத்தியல் சமூக நீதி. அந்த சமூக நீதியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரானது, பாகுபாட்டுக்கு எதிரானது, இடஒதுக்கீடாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆன்டி டிஸ்கிரிமினேஷன், இடஒதுக்கீடு பாகுபாட்டுக்கு எதிரானது. ஆண் மேலானவன், பெண் கீழானவன் என்கிற பாகுபாட்டுக்கு எதிரானது. பிராமண வர்ணம், மேலான வர்ணம், மற்ற அனைத்து வர்ணங்களும் வர்ணாசிரம தர்மப்படி கீழானவர்கள். சத்திரியனாயிருந்தாலும், வைசியனாயிருந்தாலும், சூத்திரனாயிருந்தாலும், அவன் கீழ் வர்ணத்தை சார்ந்தவன் என்கிற அந்த உளவியல் இருக்கிறதே, அதுதான் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு. பாகுபாட்டுக்கு எதிரான கருத்தியல் சமூக நீதி. இன்னொன்று ஆன்டி விக்டிமைசேஷன். விக்டிமைசேஷன் என்றால் பாதிப்பு. பாதிப்பு என்றால் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, சுரண்டல். சுரண்டலுக்கு எதிரானது சமூக நீதி. ஒடுக்குமுறைக்கு எதிரானது சமூக நீதி. பாதிப்புகளுக்கு எதிரானது சமூக நீதி. எனவே சமூக நீதியை நாம் வெறும் ரிசர்வேஷன் என்ற அடிப்படையிலே பார்த்துவிடக் கூடாது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ரிசர்வேஷன் எ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ளிமெண்ட் சோசியல் ஜஸ்டிஸ், டு அட்டைன் சோசியல் ஜஸ்டிஸ், டு அட்டைன் ஈக்வாலிட்டி. சமத்துவத்தை தொடுவதற்காக, எட்டுவதற்காக கையாளப்படுகிற ஒரு வழிமுறை, நெறிமுறை, உத்தி. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால், விளிம்பு நிலை மக்களை காலம் காலமாக கல்வி மறுத்து, அதன் மூலம் அதிகாரத்தை மறுத்து, அவர்களை ஒடுக்கி வைத்ததன் மூலமாக வலிமை இழந்து கிடக்கிற அந்த மக்களை அதிகாரத்தோடு தொடர்பு இல்லாமல் வெகு தூரம் விலகி அல்லது விளக்கப்பட்டு கிடக்கிற மக்களை அதிகாரமயப்படுத்த வேண்டும். எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ், அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், பெண்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுத்தல், நாடாக்குதல், வாய்ப்பை தருதல், அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், அதிகாரத்திலிருந்து வெகு தூரம் விலகி கிடக்கிற, விளிம்பிலே கிடக்கிற மக்களை அதிகார வலிமைப்படுத்துவது, அதற்கான கோட்பாடு தான் சோசியல் ஜஸ்டிஸ். எனவே சமூக நீதி என்பது ஜனநாயக வழிமுறையில் சமத்துவத்தை எட்டுவதற்கான ஒரு பொறிமுறை, ஒரு மெக்கானிசம், அதுதான் ரிசர்வேஷன். சமூக நீதி என்பது கோட்பாடு, ரிசர்வேஷன் என்பது உத்தி. இப்படி புரிந்து கொண்டால் பெரியாரை புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது, அவர்களின் தேவையை புரிந்து கொள்ள முடியாது,
இதை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் அம்பேத்கரை புரிந்து கொள்ள முடியாது, அம்பேத்கரின் தேவையை புரிந்து கொள்ள முடியாது. நாம் எண்ணிக்கையின் அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை கேட்பது என்பதும் ஒரு உத்திதான். எண்ணிக்கை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை தர முடியாத அளவுக்கு சனாதன சக்திகள் உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்தி இடஒதுக்கீட்டை 50 விழுக்காட்டுக்கு மேல் போக முடியாமல் ஒரு சீலிங் வைத்து விட்டாங்க, ஒரு முத்திரையை வைத்து விட்டாங்க. 50% மேல போக கூடாது. அதனாலதான் வந்து அகில இந்திய அளவில் 15% எஸ்சிக்கு, 7.5% எஸ்டிக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய 27% ஓபிசிக்குன்னு குறிச்சு வச்சிருக்காங்க. மொத்தம் 49.5% இடஒதுக்கீடு, அவங்க ரிசர்வ்டு கேட்டகரி. அது ஓபன் ஃபார் ஆல். ஓபன் ஃபார் ஆல்னா ஓபன் ஃபார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், ஓபன் ஃபார் பிராமின்ஸ், பிராமணர்களுக்கான இடம். அவன் போராடாமலேயே, வாதாடாமலேயே, பேரணி நடத்தாமலேயே, தள்ளியடி வாங்காமலேயே, சிறைக்கு போகாமலேயே அவனுக்கு 50 விழுக்காடு கிடைக்கிறது. எந்த போராட்டமும் நடத்தல, தள்ளியடி வாங்கல, இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமும் நடத்தல. அந்த 50.5% இடஒதுக்கீடு என்பது பொது பிரிவு என்றவர்கள் சொன்னாலும் கூட அதுதான் முன்னேறிய சமூகத்தினருக்கானது, அவர்களின் பாஷையில் பிராமணர்களுக்கானது. இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் தான் ஓபிசி, ஒரு ஆள் ரெண்டாலும் தான் எஸ்சி, வரவே முடியாது. தலைகீழ நின்றால முடியாது. எத்தனை சாலை மறியல் போராட்டம் நடத்தினாலும் முடியாது, ரயில் மறியல் போராட்டம் நடத்தினாலும் முடியாது. எத்தனை லட்சக்கணக்கான மக்களை நீங்கள் நீதிக்கு இழுத்து வந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் இடஒதுக்கீடு எல்லாம் பெற்று எனக்கு சரிசமமா 18-15% கொடுத்து வாங்க முடியாது, முடியவே முடியாது. அப்படி இந்த சமூக கட்டமைப்பு என்பதும் அரசியல் கட்டமைப்புங்கிறது இறுகி கிடக்கிறது. சாதிய வாத அடிப்படை பண்ணவே முடியாது. சும்மா இந்த நாளாந்தர வேலைக்கு தான் இந்த போராட்டம் நம்ம பண்றதெல்லாம் கலாசி வேலைக்கு தான். இந்த ரிசர்வேஷன் சும்மா ஒரு ஹம்பக்குது. 6% மேல இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, பொதுத்துறைகளிலும் சரி, அல்லது மத்திய அரசு துறைகளிலும் சரி, மாநில அரசு துறைகளிலும் சரி, 6% மேல இதுவரைக்கும் ஃபில் அப் பண்ணல. 1-2 டிபார்ட்மெண்ட்ல வேணா காட்டலாம், நான் 15 பண்ணிருக்கிறேன், 18 பண்ணிருக்கேன். டோட்டலா ஓவரால் சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் 6%, அதுவும் 4th grade தான். இடைநிலை அதிகாரம் உள்ள பதவிகள் தான், பதவி அதிகாரம் உள்ள மைய பதவி என்று பாருங்க. இந்த பதவியில் இடஒதுக்கீடே கிடையாது, பதவி உயர்வில் இடஒதுக்கீடுங்கிற சட்டமே கிடையாது. அந்த அந்த கொள்கை முறையில் இங்கு நடைபெறி கிடையாது. பவர் சென்டர் துணைவேந்தர் ஆக முடியாது, பேராசிரியர் ஆக முடியாது, நீதிபதி ஆக முடியாது, டீன் ஆக முடியாது, டைரக்டர் ஆக முடியாது, டிஜிபி ஆக முடியாது, ஐஜி ஆக முடியாது. அதாவது 1-2 கீழ இருந்து அப்படியே 1-2 பேர் வரலாம், தவிர்க்கவே முடியல. வேற யாரும் அங்கே காம்படிட்டார் இல்லைன்னா வருவான், இல்லைனா அவன் ஆரம்பத்திலே பிளான் பண்ணுவான். 3 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வருவாடா, இப்பவே அவன் மேல பிளாக் மார்க் போய் ரிமார்க் பண்ணி அவனை வந்து வெளியேறு. அவன் கணக்கு பண்ணுவான், 5 வருஷத்துக்கு பின்னால் அவன் எந்த இடத்துக்கு வருவான், இவன் 5 வருஷம் பின்னால் இவன் வந்து இந்த துறைக்கு டைரக்டராக வருவானா, அதுக்கு முன்னாடியே இவன் மேலே ரிமார்க்ஸ் வருவாங்க. லேட் பண்ணி வந்தான், வேலையை ஒழுங்காக செய்யலை, நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பான். 7-1-7 நினைக்கிறேன், 17A 17B கான்டாக்ட் ரூல்ஸில் நடத்தை விதிகள் படி இவன் வந்து ஒழுங்காக இல்லை, ஒபீடியண்டாக இல்லை, நேரத்தில் வர்றதில்லை, வேலை ஒழுங்காக செய்கிறதில்ல, நோட்டீஸ் கொடுத்து அவனை அங்கே வரவிடாமல் ப்ரொமோட் பண்ண விடாமல் தடுக்கிற எல்லா வேலைகளையும் செய்வார்கள். நிறைய இதில் பேச வேண்டியிருக்கிறது. எனவே மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பெற முடியாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு வைத்து விட்டார்கள். இப்போ இந்த போராட்டத்தை வந்து இதை உடைக்கணுங்கிற போராட்டத்தை ஓபிசி தரப்பிலிருந்து மெதுவாக முன்னெடுக்கப்படவில்லை. ஓபிசிக்கு மண்டல் கமிஷன் வந்த பிறகு தான் இடஒதுக்கீடு, அதுவும் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் கிடையாது. அவங்க 27% தான் இப்போ வாங்குறாங்க, 27% தான் ஓபிசி இருக்கிறார்கள் இந்தியாவில். அப்படின்னா இந்த போராட்டம் ரொம்ப வேகமாக முன்னெடுக்க வேண்டிய சக்திகள் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்களாக அல்லது சங்கங்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லாம் சனாதன சக்திகளிடம் போய் சரண்டர் ஆகி கிடக்கிறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைக்குள்ள போய் சிக்கிட்டாங்க. அவங்க இதை எதிர்த்து போராட மாட்டாங்க. நாம எங்கேயாவது கொடியேற்றாதான் அவனுக்கு வழி தெரியும். இவன் வந்து எங்க கொடியேற்றான், இங்க எதிர்த்து கொடி கட்டி கார் எடுத்துட்டு போறான். அங்க வந்து இந்த சமூகத்தில் ஓபிசி சமூகத்தினுடைய எதிர்காலத்தையே பாழாக்கக்கூடிய சதி செயலை செய்யக்கூடியவனோடு கைகோர்த்துக் கொள்கிறார்கள்.
அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த விடாமல் போராடியவர்களோடு கைகோர்த்துக் கொள்கிறார்கள். மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்த அன்றைக்கு பாஸ்வான் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பாக இருந்தார் விபி சிங் அவர்களுக்கு. ஆனால் அன்றைக்கு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட கும்பல் தான் ஆர் எஸ் எஸ் சனாதன கும்பல். அந்த தலைமையை அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் பிஜேபி தலைவர் அத்வானி. அதுதான் ரத யாத்திரை என்கிற பெயரால் பெரிய வன்முறை வெறியாட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதனுடைய எண்டு தான் பாபர் மசூதி இடிப்பு என்று போய் நின்றது. ஒரு நாளும் வீதிக்கு வராதவன் வீதிக்கு வந்தான். யாருக்கு எதிராக? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று. அப்படி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களை அடையாளம் காணாமல் அவர்களோடு எதிர்த்து போராடாமல் இன்றைக்கு வாய்மூடி மகிழ்த்து கிடப்பவர்கள் யார்? அதான் இருக்கிற மிகப்பெரிய முக்கியமான ஒரு கேள்வி. பிரச்சனையே அதுதான். நாம எல்லாம் சொல்றோம் 3% ஸ்ட்ரென்த்ங்கிறது ரெண்டு வகையில பார்க்கணும். ரெண்டு வீ இருக்கு, ஒன்னு நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த், இன்னொன்னு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த். பண்ணி அவன் எண்ணிக்கை படத்துல மக்கள் தொகை அடிப்படையில் 3% இருக்கலாம், கருத்தியல் அடிப்படையில் அவன் பெரும்பான்மையா இருக்கிறான். அவன் கருத்தை பரப்பி நான் ஹிந்துவிசம் இந்துத்துவா இந்துவிசம் இந்துத்துவா நீ நானும் ஒன்றுன்னு சொல்லி கருத்தை பரப்பி அவனோட இந்த ஒளிமுறையில் கிடக்கக்கூடிய இதர சக்திகளையும் உழைக்கும் மக்களையும் சேர்த்துக்கிறான். நீ நானும் இந்து கருவறைக்குள்ள போக சட்டம் போட்டா எதிர்க்கிறான், ஆனா இந்துன்னு சொல்லி இணைக்கிறான். எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் நீ ஒன்னா சேர்ந்துடக்கூடாது. ஒன்னா சேர்ந்தா ஷெட்யூல் காஸ்ட் ஒன்னா சேர்ந்தா இந்தியா முழுக்க நீ 30-35 கோடி பேர் மக்கள் தொகை. ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற அடையாளத்தோட ஒன்னா சேர்ந்தா 30 கோடி பேர். இந்த 30 கோடி பேரும் கன்சாலிடேட் ஆனா இந்தியாவின் நிரந்தர பிரதமர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தான் வர முடியும். வேற எவன அதுக்கு ஆசையப்பட முடியாது. அதனால ஷெட்யூல் காஸ்டே உடைக்கிறான். நீ வேற அவன் வேற இவனுக்கு பாரம்பரியம் வேறு உனக்கு பாரம்பரியம் எல்லாம் அவெல்லாம் ஒன்னா ஏன் நீ சேர்க்கிற? அந்த சாதி இந்த சாதி ஒன்னா உனக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. நீ ஆண்ட பரம்பரை உடைக்கிறான். ஒவ்வொரு ஷெட்யூல் காஸ்டும் தனித்தனியாக உடைக்கிறான். ஓபிசியும் தனித்தனியாக உடைக்கிறான். தமிழ்நாட்டில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நின்றோம். இன்னைக்கு நிற்க முடியாது ஒரே மேடையில். சனாதன சக்திகளின் சூழ்ச்சி சூது தலித்துன்னு சொல்லாத ஷெட்யூல் காஸ்ட் சொல்லாத இது வந்து ஒரு அடையாளம் தான். அது வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எவ்வளவுதான் ஏன் இவனுக்கு பேர் எல்லாரும் சூடிட்டே இருக்கிறான்னா இவன் மட்டும்தான் சாதி அற்றான். அதனால தான் மற்றவன் பேர் ஒத்து சூட்டுறான். மற்றவெல்லாம் நான் பிள்ளை மாறு நான் செட்டியாரு நான் முதலியாரு நான் நாயுடு நான் அந்த சாதி இந்த சாதின்னு சாதியை விடாமல் பிடிச்சிக்கிட்டே 1000 தலைமுறையாக அவன் கிளை பண்ணிக்கிட்டே வரான். இவன் மட்டும்தான் 1000 தலைமுறையாக சாதி இல்லை சாதி இல்லை சாதி இல்லைங்கிறான். அதனால் இவன் மற்றவனுக்கு மற்றவே இவனுக்கு பேர் வைக்கிறான். ஒருத்தன் ஹரிஜன்கிறான், ஒருத்தன் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறான், ஒருத்தன் தலித்துங்கிறான், ஒருத்தன் வெவ்வேறு அடையாள பேர் வைக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா இவன் சாதி அடையாளத்தை கிளைம் பண்ணுறதே கிடையாது. இவன் சாதி அடையாளத்தை கிளைம் பண்ணிருந்தா இவனுக்கும் ஒரு பெயர் இருந்திருக்கும். இவன் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும், விளிம்பு நிலை மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு எந்த பெயரையும் ஏற்காமல் எந்த அடையாளத்தையும் ஏற்காமல் சாதியற்றவனாகவே இருக்க வேண்டும் என்று இவன் முனைந்து தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருப்பதால் தான் கண்டவெல்லாம் வந்து பேருக்கு சாதியற்றவர்கள் தான் இருக்கு. அதை கிளைம் பண்ணதே கிடையாது. சனாதன சூழ்ச்சி இது. ஷெட்யூல் காஸ்ட் ஒன்னா சேர்ந்தா மிகப்பெரிய சக்தி. நீ அந்த அடையாளத்தில் சேரவே கூடாது. உனக்குன்னு தனி பாரம்பரியம் உடைக்கிறான். என்னென்ன உனக்கு வேணும் அதெல்லாம் நான் செய்கிறேன். இந்தியா முழுவதும் செய்யலாம். மானா மாதிரியாக உடைச்சிட்டான், சமர் உடைச்சிட்டான், வால்மீகியை தனியாக பிரிச்சுட்டான். உத்தரப்பிரதேசத்தில் போய் பாபா பகுஜன் சமாஜ் கட்சி ஓட்டு போட்டு இருந்த எல்லா தலித் மக்களையும் சின்ன சின்ன சாதிகள்லாம் போய் தனித்தனியாக பேசி அமித்ஷா உள்ளே போய் உட்கார்ந்து வால்மீகி சமூக தலைவர்களெல்லாம் எங்கே கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி இயக்க தலைவர்கள்லாம் போய் உட்கார்ந்து பேசி அவங்க வீட்டில் சாப்பிட்டு நீ வேற அவன் வேற நீ என் கூட வா உனக்கு எல்லாம் செய்யறேன். உனக்கு கோயில் கட்டுறதுக்கு விநாயகர் சதுர்த்தி நடத்துறதுக்கு உனக்கு என்னென்ன செய்யணும் பாத பூஜை கூட பண்றேன்னு பாத பூஜை பண்றான். வீட்டில் உட்காந்து சாப்பிட்றான். அவனுடைய நோக்கம் என்னன்னா நீ தலித் என்றோ ஷெட்யூல் காஸ்ட் என்றோ அல்லது வேற எந்த அடையாளத்தில் அம்பேத்கர் என்கிற அடையாளத்திலோ ஒருங்கிணைந்து நின்று விடக்கூடாது, கன்சல்டேட் ஆகக்கூடாது. இதுதான் சார். இது வந்து எஸ்சியில் மட்டும் கிடையாது, ஓபிசியும் செய்யறாங்க. நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் உடைக்கிறது, சமூக பிளவை உடைக்கிறது, நிலைநாட்டுவது. அவன் வந்து இந்துவா ஒருங்கிணைக்க நினைக்கிறான், சாதியா உடைக்க நினைக்கிறான். இது வந்து கான்ட்ராடிக்ஷனா இருக்கும். எப்படி இது வந்து பிளக்கறான், இது எப்படி ஒருங்கிணைக்க? ஏன்னா சாதியா உடைக்க உடைக்கதான் சாதி உணர்வு மேலோங்க மேலோங்கதான் மத உணர்வு மேலோங்க. சாதி பற்று வளர வளரத்தான் மதப்பற்று வளருங்க. இந்து இந்து மதப்பற்று சாதி பற்று பின்னுக்கு தள்ளப்பட்ட தமிழன்னா சாதி பற்று பின்னுக்கு போயிருது. அல்லது ஷெட்யூல் காஸ்ட்னா சாதி பெற்று அவனுக்கு வந்து பிற சமூகங்களோடு இணைவதை விட சமூக ஷெட்யூல் காஸ்ட் ஒன்னா சேர்ந்துடுறான். சாதி தனித்தனியா சொன்னா அந்த ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற ஒரு ஒருங்கிணைவுங்கிறது உடஞ்சி போயிரு, அது பின்னுக்கு போயிரு. அது பின்னுக்கு போனா அவனுக்கு மதப்பற்றுங்கிறது பின்னுக்கு போயிரு.
ஷெட்யூல் காஸ்ட் ஒண்ணா சேர்ந்தா மதங்கறத விட நான் எனக்கு வந்து திமுக இல்ல ஓபிசி அல்லது பிராமணன் அவனோட சேர்ந்து எனக்கு முக்கியம் இல்ல நாங்க ஷெட்யூல் காஸ்ட் இந்தியா முழுக்க நாங்க ஒரு ஒற்றுமையா இருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போறோம் அப்படிங்கும்போது இந்து ஒற்றுமை பாதிக்கப்படுது நம்ம பயப்படுறோம்.